ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் டூலேருந்து கெமிக்கல் பாண்டிங் லேர்ன் பண்ண போகிறோம். நவ் லெட் அஸ் டாக் அபவுட் கெமிக்கல் பாண்டிங். இந்த டேர்ம்லேயே பாருங்கள், கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது எப்படி பாண்ட் பண்ணுது, அதை பற்றி தான் இந்த லெசனில் லேர்ன் பண்ண போகிறோம். பாண்டிங் அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் எப்படி அட்டாச்மெண்ட் வருது, அட்டாச்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் ஸ்டடி பண்ண போகிறோம். யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் மோர் வீடியோஸ், வி வில் அப்லோட் ஆல் த சாப்டர்ஸ். வாட் எவர் யுவர் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க், வி வில் அப்லோடு. ஸோ பாண்டிங் அப்படின்றது ஒரு அட்டாச்மெண்ட், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இது கெமிக்கல் அட்டாச்மெண்ட், கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. என்ன மீனிங் அப்படின்னா, இந்த பாண்டுக்கு மீனிங் எலக்ட்ரான்ஸ். ஸோ கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு பாண்ட் அப்படின்னு சொன்னாவே எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக, வாட் இஸ் கெமிக்கல் பாண்ட் அப்படின்ற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம். இட் இஸ் ஏ இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸஸ் டு விச் த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் தே ஆர் கெட் டுகெதர். ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் எப்படி கம்பைன் ஆகுது, இல்லை ஒரு அயானும் இன்னொரு அயானும் எப்படி கம்பைன் ஆகுது, அதுக்குள்ளே என்ன ஃபோர்ஸ் இருக்குது, அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் இருக்குது பற்றியா, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம், வெரி சிம்பிளி. ஆனால் கெமிஸ்ட்ரியில் பாண்ட் அப்படின்ற டேர்ம் எங்கெல்லாம் வருதோ, கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் அந்த பாண்டுக்கு பேர் டூ எலக்ட்ரான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாண்ட் அப்படின்னாவே டூ எலக்ட்ரான்ஸ். இங்கே பாருங்கள், ஹெச் டூ இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டிருக்கேன். இந்த கோடை தான் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா பாண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன மீனிங், டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். அதேமாதிரி ஹெச்சிஎல் போட்டிருக்கேன், இது ஒரு கெமிக்கல் பாண்ட் இருக்குது. இங்கேயும் டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான். இப்போ இந்த சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே ஒவ்வொரு கெமிக்கல் பாண்ட்லையும் டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இங்கே டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே டூ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்கே டூ எலக்ட்ரான்ஸ், இங்கே டூ எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்குது, ஒவ்வொரு பாண்ட்லேயும் ரெண்டு எலக்ட்ரான். அப்போது இங்கே நாலு எலக்ட்ரான் இருக்கும், டபுள் பாண்டுன்றதுனால இந்த இடத்துல நாலு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். என்னென்ன டைப்ஸ் இருக்குது கெமிக்கல் பாண்டில், கோவலன்ட் பாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அயானிக் பாண்ட், அதுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரோ வேலண்ட் பாண்ட், அப்புறம் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று மெட்டாலிக் பாண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ மெட்டாலிக் பாண்ட் இந்த லெசன் நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். வி ஆர் கோயிங் டு லேர்ன் கோவலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம். தட் இஸ் கோசல் லூயிஸ் அப்படின்றவங்க ரெண்டு சயின்டிஸ்ட், கோசல்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, லூயிஸ்னு ஒரு சயின்டிஸ்ட், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கெமிக்கல் பாண்ட் எப்படி நடக்குது, ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் எப்படி கம்பைன் ஆகுது, அதுக்கு என்ன ரீசன், அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ஒரு தேரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கோசல் என்ன சொன்னாருன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, ஜென்ரலாக பீரியாடிக் டேபிளில் நோபல் கேஸஸ் ஆர் ஸ்டேபிள் டியூ டு தியர் கம்ப்ளீட்லி ஃபில்டு அவுட்டர் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நோபல் கேஸோடைய கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட்டாக ஒபே பண்ணியிருக்கும். ஆக்டெட் ரூல்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவிலே தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்டா அப்படின்னா எயிட், எயிட் எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்ல இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஸ்டேபிள். நோபல் கேஸஸ் யாருக்கூடையுமே கம்பைன் ஆகாது, ஏன் அப்படின்னா அது ஏற்கனவே ஸ்டேபிளாக இருக்குது. கெமிக்கல் பாண்டிங் ஏன் நடக்குது, ஏன் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நோபல் கேஸ் மாதிரி ஸ்டேபிள் ஆகணும்னு ஆசை, அதுக்காக தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ நோபல் கேஸஸ் யாருக்கூடிய ரியாக்ட் பண்ணாதானே, ரியாக்ட் பண்ணாது, ஒரு சிலது ரியாக்ட் பண்ணுது, அதெல்லாம் எக்ஸப்ஷன். நோபல் கேஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்ட் ஆகிருக்கும். ஸோ நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்போல்லாம் சப் லெவல்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கோ அதெல்லாம் ஸ்டேபிள். ரொம்ப சிம்பிளாக, சப் லெவல்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஸ்டேபிள். அப்போ சப் லெவலில் எவ்வளோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம வால்யூம் ஒன்லேயே லேர்ன் பண்ணியிருக்கோம். எஸ் அப்படின்னா டூ எலக்ட்ரான்ஸ், பின்னா சிக்ஸு, டின்னா டென்னு, எஃப்னா ஃபோர்டீன் எலக்ட்ரான்ஸ். இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள், அது யாருக்கூடையும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணாது, கெமிக்கல் பாண்டில் இன்வால்வ் ஆகாது. ஸோ கெமிக்கல் பாண்டிங் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நோபல் கேஸ் மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வேணும், அதுதான் இவர் சொல்கிறார், கோசல் சொல்கிறார். ஸோ எலமெண்ட்ஸ் அதர் தென் நோபல் கேஸஸ் ட்ரை டு அட்டைன் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அது எப்படிலாம் நடக்கும், ஒன்று இப்போ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான வச்சுருக்கு அப்படின்னா அது எலக்ட்ரானை கொடுத்துடும், இல்லை எலக்ட்ரான் ஷார்ட்டேஜாக இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அப்போ ஒரு எலக்ட்ரானை கேட்கும், வாங்கிக்கும். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது கெமிக்கல் பாண்டிங்கில், பை லூசிங் எலக்ட்ரான், பை கெய்னிங் எலக்ட்ரான், இல்லை அப்படின்னா ஷேரிங் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ், அப்படி கூட கெமிக்கல் பாண்டு வரும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், எஸ்ஸில் டூ இருக்கணும், பியில் சிக்ஸ் இருக்கணும், டியில் டென் இருக்கணும், எஃப்பில் ஃபோர்டீன் இருக்கணும். சப்போஸ் எஃப்பில் செவன் ஃபோர்டீனுக்கு பதிலாக தேர்ட்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, அப்போ ஒரு எலக்ட்ரான் இது வாங்கும்.
ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்காங்களோ அவங்களுக்கு எலக்ட்ரான் தேவைப்பட்டால் வாங்கிக்கும். சப்போஸ் எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது. எப்படி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னா, சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் எஸ்எல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எல் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரானையும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டா மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபில்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபில்டாக இருந்தது அப்படின்னா ஸ்டேபிள். அதுக்காக அது எலக்ட்ரானை கொடுக்கலாம், இல்லை எலக்ட்ரானை வாங்கலாம், இல்லை எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கலாம். இது எங்கே நடக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய அவுட்டர் ஷெல்லில். அந்த அவுட்டர் ஷெல்லுக்கு இன்னொரு பேர் தான் வேலன்ஸ் ஷெல், அதுக்கு இன்னொரு பேர் தான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால், இல்லைன்னா அல்டிமேட் ஷெல்னு சொல்லலாம், இல்லை லாஸ்ட் மெயின் ஷெல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணுறது மெயின் ஷெல். நான் இந்த எலக்ட்ரான்ஸை பற்றி சொன்னது சப் லெவல். நம்ம சப் லெவல் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக தான் நான் சப் லெவல் எடுத்துக்கிட்டேன். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் ஒன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோசல் எக்ஸ்பிளனேஷன். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போது சோடியம் எடுத்துக்கோங்களேன், அட்டாமிக் நம்பர் 11, நியானுக்கு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸோ இது வந்து 11, இதில் வந்து 10 போயிடுச்சு, மீதி இங்கே 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 11. இப்போ இது என்ன பண்ணுது, சோடியம் இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டா 10 எலக்ட்ரான்ஸ் அது நியான் மாதிரி ஆகிடும். ஸோ என்ஏ ப்ளஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் என்ஏ. ரீசன் என்ன அப்படின்னா இதில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுதான் ரீசன். அதே மாதிரி சிஎல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதனுடைய அட்டாமிக் நம்பர் 17, நியானுக்கு 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் 5, ஸோ டோட்டலாக 17 எலக்ட்ரான்ஸ். இது என்ன செய்யுது, இன்னொரு எலக்ட்ரானை வாங்கினா நம்ம ஆர்கானாக மாறிடலாம், அது நியரஸ்ட் நோபல் கேஸாக இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுது, சிஎல் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு ஏற்கனவே 17 இருக்குது ப்ளஸ் 1, இப்போ 18 எலக்ட்ரான்ஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிள்னா அது இட் லுக்ஸ் லைக் ஆர்கான். ஸோ ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷனாக மாறிடுச்சு, ஆர்கானாக மாறுறது கிடையாது, ஆர்கான் மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்டேபிள் ஆகிடுச்சு. த அட்ராக்ஷன் பிட்வீன் திஸ் பாசிட்டிவ் அயான் அண்ட் திஸ் நெகட்டிவ் அயான் ஈஸ் ஆல்ட் கெமிக்கல் பாண்ட். ரொம்ப சிம்பிளாக இந்த பாண்டுக்கு பேர் அயானிக் பாண்ட், ஏன்னா அயான்ஸுக்கு நடுவில் இருக்குல்ல அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இதுக்கு இன்னொரு பேர் தான் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். ஸோ இது வந்து கோசல் எக்ஸ்பிளனேஷன். இப்போ லூயிஸ் என்ன சொன்னார், இந்த லூயிஸ் அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரே மாதிரி இருக்கிற டைஅட்டாமிக், தட் இஸ் O2, N2, F2 இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு எலமெண்டால் ஆன மாலிகுல்ஸ், இட் இஸ் மேடப் ஆஃப் 2 ஆக்சிஜன், இட் இஸ் மேடப் ஆஃப் 2 நைட்ரஜன், அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த பாண்டேஜை பற்றி சொல்கிறாரு, இன் மாலிகுல் சச்சஸ் டைஅட்டாமிக் நைட்ரஜன் ஆக்சிஜன் எக்ஸெட்ரா அட்டைன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இவர் சொல்கிறது இது மியூச்சுவலாக எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறதுனால இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுது, நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் டாட் ஃபார்ம்லாம் நம்ம ஒன்று அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறோம், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான். இன்ட்ரடியூஸ்டு எ சிம்பிள் ஸ்கீம் டு ரெப்ரசென்ட் கெமிக்கல் பாண்ட் பை யூசிங் எலக்ட்ரான் டாட்ஸ் அவுட்டர் ஷெல்ல இருக்குது இல்லையா அந்த எலக்ட்ரான்ஸை வச்சு சொல்கிறாரு. அதுக்கு பேர் டாட் ஃபார்ம்லான்னு சொல்லலாம், இல்லைன்னா டாட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லாஸ்ட் மெயின் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபோர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ஒவ்வொரு டாட்டா வச்சுட்டு வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ரெண்டாக ஆட் பண்ண வச்சுக்க சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 4 எலக்ட்ரான்ஸ் சிங்கிள் டாட்டா வைக்கணும், இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு எலமெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அது எக்ஸ் ஏதோ ஒன்று, எனக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 இந்த மாதிரி 4 டாட்ஸ் வச்சுக்கணும். இப்போ டோட்டலாக நான் 6 சொன்னேன் இல்லையா, அதில் 4 போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது, அந்த 2 சேர்த்து ஒரு பேராக கொண்டு வரணும். ஸோ அதை தான் அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு 4 எலக்ட்ரான்ஸை சிங்கிள் சிங்கிளாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் பேர் பேராக வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது லூயிஸோட எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பாருங்கள் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தான் வச்சிருக்கு, ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சுருக்கேன் ஹெச் டாட். ஹீலியத்தில் ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, ஸோ ரெண்டு டாட் வச்சுருக்கேன். இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கோங்களேன், 1s2, 2s2, 2p3, இது வந்து கே ஃபஸ்ட் மெயின் லெவல், இது எல் செகண்ட் மெயின் லெவல். செகண்ட் மெயின் லெவல் எவ்வளோ இருக்குது டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ 5 டாட்ஸ் வைக்கலாம் சரியா. இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கோங்க, இது 1, 2, 3, 4 தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 3 தான் எடுத்துக்கிறோம், அந்த 2 அப்படியே வச்சுருக்கோம், ஒரு பேராக வச்சுருக்கோம். 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அதனால் இதுக்கு பேர் பென்டெட். இந்த மாதிரி ஆக்சிஜனுக்கும் எழுதலாம். அதில் பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, 1, 2, அப்புறம் 3, 4, 5, 6. இதில் கெமிக்கல் பாண்டு ரெண்டு தான் மேக் பண்ணும், அதனால தான் இந்த ரெண்டு எலக்ட்ரான் டாட்டாக வச்சுட்டோம், ரெண்டு டாட், மீதி ரெண்டு வந்து பேராக வச்சுருக்கோம். அது நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது
ஆக்டேட் ரூல்னா என்ன? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி கொடுத்த ரூல் தான் இது ஆக்டேட் ரூல். இதுக்கு பேர் கோசல் லூயிஸ் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். தட் ஆல்சோ கரெக்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்டம் எலக்ட்ரானு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லைனா ஷேர் பண்ணும். அப்படி பண்ணும்போது அதனுடைய வேலன்ஸ் செல் இருக்குல்ல, அதில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அதைத்தான் அந்த ஆக்டேட் ரூல் சொல்லுது. இந்த ஆட்டம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஷேர் எலக்ட்ரான்ஸ் ஸோ தட் ஆல் ஆட்டம்ஸ் இன்வால்வ்டு இன் கெமிக்கல் பாண்டிங் தே கெட் 8 எலக்ட்ரான்ஸ் இன் தியர் அவுட்டர் ஷெல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டேபிள்னு சொல்லிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் NH3 எடுத்துருக்கேன். NH3னா அமோனியா. இதில் நைட்ரஜன் 3 கெமிக்கல் பாண்ட்ஸை மேக் பண்ணுது வித் 3 ஹைட்ரஜன். ஒவ்வொரு பாண்டி 2 எலக்ட்ரான். ஸோ இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 ப்ளஸ் லோன் பர் எலக்ட்ரான் 2, இதெல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் சும்மா இருக்கிற எலக்ட்ரான்ஸும் சேர்த்துக்கணும். அது கான்ஃபிகரேஷன் தான் நாங்கள் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ அடுத்து ஆக்சிஜன் O2 எப்படி இருக்கும் நான் கெமிக்கல் பாண்ட், ஓ டபுள் பாண்ட் ஓன்னு இருக்கும். ஆக்சிஜன் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜனில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு. அடுத்தது 1, 2, 3, 4, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதில் ஒரு 6 இருக்கும். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு பார்க்கும் போது இதை மட்டும் எடுத்துக்கணும். கெமிக்கல் பாண்டில் இருக்கிறது பொது ரெண்டு பேருக்குமே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு பார்க்கும்போது இப்படி நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கணும். இந்த பாண்டில் இருக்கிறது ரெண்டு ஆக்சிஜனுக்கும் காமன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. அப்போ இது ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணுது. இப்போ அடுத்து மீத்தேன் பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரக்சரில் கார்பன் எவ்வளோ இருக்குது? 4 இருக்கா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 4, 1, 2, 3, 4. இப்போ ஹைட்ரஜன் ஒவ்வொரு எலக்ட்ரானும் கொடுக்கும். இந்த ஹைட்ரஜன் 1, இந்த ஹைட்ரஜன் 1, இந்த ஹைட்ரஜன் 1, இந்த ஹைட்ரஜன் 1. இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 வந்துடுச்சு. ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கணும். அந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ், ஹைட்ரஜன் மட்டும் எக்ஸப்ஷன். நவ் லெட் அஸ் டாக் அபவுட் ஃபஸ்ட் டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்ட், கோவலன் பாண்ட் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். கோவலன் பாண்ட் எப்போ ஃபார்ம் பண்ணோம் யூஸ்வலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிள் ரைட் சைடு இருக்குல்ல நான் மெட்டல்ஸ், ஒரு நான் மெட்டலும் இன்னொன்று நான் மெட்டலும் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே வர கெமிக்கல் பாண்டுக்கு பேர் கோவலன் பாண்ட் சொல்லலாம் பொதுவாகவே. அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸ் மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்குது. த மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் 1 or more பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் 2 கம்பைனிங் ஆட்டம்ஸ் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் விச் இஸ் கால்ட் கோவலன் பாண்ட். இதுதான் டெஃபினேஷன், கோவலன் பாண்டோட டெஃபினேஷன். அக்கார்டிங் டு லூயிஸ் ஆட்டம் அட்டைன்ஸ் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் பை ஷேரிங் எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கோவலன் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பை ஷேரிங் 1 pair ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் 2 atoms, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஹைட்ரஜனும் இன்னொரு ரைஜன் கம்பைன் ஆகுது, ஆளுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறாங்க, கெமிக்கல் பாண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் கொடுத்தது, இந்த எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் கொடுத்தது, ரெண்டும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் பாண்ட். இது சிங்கிள் பாண்டு, சிங்கிள் கோவலன் பாண்ட், வெரி கரெக்ட்லி சிங்கிள் கோவலன் பாண்டு. பை ஷேரிங் 2 pairs ஆஃப் எலக்ட்ரான் பிட்வீன் 2 atoms லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் டபுள் கோவலன் பாண்ட், தட் இஸ் டபுள் பாண்டுன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், O2 எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இது செகண்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் நான் O2 ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜனில் 2 எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஆக்சிஜனில் 2 எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டுமே ஷேர் பண்ணுது. அப்போது இது ஒரு கெமிக்கல் பாண்ட், இது ஒரு கெமிக்கல் பாண்ட். நான் இந்த ஸ்டார் எல்லாம் இன்டு மார்க் மாதிரி போட்டிருக்கேன், இது இந்த ஆக்சிஜன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆக்சிஜன் இது 1s2 கே ஷெல்லில். அப்புறம் எல் ஷெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 2s2 2p 4 இருக்குமா, ஆக்சிஜனுடைய அட்டாமி நம்பர் 8, 1s2 2s2 2p 4. ஓகேவா, 1s2 2s2 2p 4, 1, 2, 3, 4. ஸோ இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன், ரெண்டும் கம்பைன் பண்ணுறேன். அப்போ எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது, இந்த 2 எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன்லேருந்து, இந்த 2 எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன்லேருந்து, ரெண்டு ஷேர் பண்ணிக்கிச்சு. ஸோ இது ஒரு கெமிக்கல் பாண்ட், இது ஒரு கெமிக்கல் பாண்ட், ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது. இதுக்கு பேர் டபுள் கோவலன் பாண்ட் அப்படின்னு சொல்லணும் கரெக்டாக. அடுத்தது 3 pairs கூட ஷேர் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நைட்ரஜன். நைட்ரஜனும் நைட்ரஜனும் கம்பைன் ஆகுது, நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் 7, 1s2 2s2 2p 3. இதில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இந்த உள்ள இருக்கிற கேஷல் அப்படியே தான் இருக்கும். ஓ இது ஒரு 2, இது ஒரு 3, 5 எலக்ட்ரான்ஸ். இது வந்து 1s2
2s2 2p3. இந்த 2p3ல இருக்கிற 3 எலக்ட்ரான்ஸை நான் எடுத்துக்கிட்டேன், அது கம்பைன் பண்ணது நமக்கு 3 பேர்ஸ் வரும், 1 2 3. ஸோ அதுதான் இங்கே 3 கெமிக்கல் பாண்ட்ஸாக போட்டிருக்கேன், 3 கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ எனக்கும் எனக்கு நடுவில் 3 கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா ட்ரிப்பிள் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம், வெரி ஈஸியாக. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன் பாண்ட் இன் திஸ் வீடியோ. வி வில் டிஸ்கஸ் ரிமைனிங் பாண்ட்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.